This is the quiz master. அடானி நிறுவனம் 1000 கோடி ரூபாய்களை ஏமாற்றி பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதம் அந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் போது மோடி அவர்கள் இலங்கைக்கு போயிட்டு வந்தானா இலங்கையில் மின்சார உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தத்தில் அடானி கையெழுத்திடுகிறது. இந்தியாவில் எந்த லாபகரமான தொழிலை எடுத்தீர்கள் என்றாலும் அதில் அதானிஜி வருகிறார். மோடி அவர்களின் பக்கபலமே காரணம் என்பது அதானி விவகாரத்தில் ஏங்க ஊழல் நடந்திருக்குன்னு கேட்டால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி பேரில் நேருவை சேர்க்காமல் காந்தியை சேர்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா? நான் எனக்கு தெரிந்த வங்கித்துறையில் பணியாற்றுபவர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறவங்க இவங்கள்ட்டெல்லாம் கேட்டப்போ அதானி பாட்டமுக்கு போகிறத யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இன்னொன்று, பிரதமர் அவர்கள் ஒரு குளோபல் லீடராக ஆக வேண்டும் என்பதற்காக தான் G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கிறது. அந்த நாட்டில் நடைபெறும் ஒரு ஊழலை பிரதமர் அவர்கள் விசாரணைக்கு உத்தரவிடாமல் மழுப்புகிறார். ஸோ இது ஒரு புறம் திரு மோடி அவர்களுக்கு பெரிய சிக்கலை வருங்காலத்தில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அடானிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த லோனு மற்றும் LIC செய்த முதலீடுகள் எல்லாம் இப்போது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டன. ஸோ இந்த பங்குகளின் வீழ்ச்சியை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் எஸ்டிசி வேல்ட் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் அனைவரும் இந்த அடானி விவகாரம் என்ன ஆகி கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து கவனித்து கொண்டிருப்பீர்கள். அந்த ஹிண்டன்பர்க் என்ற அமெரிக்காவை சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று அடானி நிறுவனம் 1000 கோடி ரூபாய்களை ஏமாற்றி பங்குச்சந்தையில் போலியான ஒரு மதிப்பீட்டில் விலை உயர்ந்து அதன் மதிப்பீடுகள் உயர்ந்து நிற்கின்றன. அதன் அசல் மதிப்பீடு கிட்டத்தட்ட ஒரு 20% மட்டும்தான் இருக்கும், ஆனால் 80% கூடுதலாக அது பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதானி நிறுவனத்தில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகள் எல்லாம் சந்தேகத்திற்கிடமான வகையில் வெளிநாடுகளில் உள்ள டாக்ஸ் ஹேவன்ஸ், அதாவது இந்த ரகசியமாக கள்ளப்பணத்தை பதுக்கி வைக்கக்கூடிய வசதி உள்ள சில இடங்களிலிருந்து முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று பல்வேறு விரிவான விசாரணை அறிக்கையை அந்த ஹிண்டன்பர்க் என்ற நிறுவனம் வெளியிட்டதை தொடர்ந்து அடானி பங்குகள் படுவீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாம் இதை பேசி கொண்டிருக்கும் போது கூட அடானி பங்குகள் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதம் அந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் போது காங்கிரஸ் தலைவர்கள் பேசினர், இதர எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினர், திரு ராகுல்காந்தி அவர்களும் பேசினார். ராகுல்காந்தி பேசும்போது பல்வேறு கேள்விகளை அவர் ராகுல்காந்தி அவர்கள் எழுப்பினார். ரொம்ப அதில் வந்து இதில் சொல்கிறது பார்த்தோன்னா சும்மா வெறுமனே வந்து நாங்கள் மோடியை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யலை. மோடி அவர்கள் இலங்கைக்கு போயிட்டு வந்தானா இலங்கையில் மின்சார உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தத்தில் அடானி கையெழுத்திடுகிறது. பங்களாதேஷுக்கு மோடி போயிட்டு வந்தானா உடனடியாக அடானி பங்களாதேஷில் மின் உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறது. இந்தியாவில் எந்த லாபகரமான தொழிலை எடுத்தீர்கள் என்றாலும் அதில் அதானிஜி வருகிறார். ஆப்பிளை எடுத்துக்கொண்டாலும் அதானி வருகிறார். டிஃபென்ஸ் பாதுகாப்பு தொடர்பான உபகரணங்கள் என்றாலும் அதானி வருகிறார். விமான நிலையங்கள் என்றாலும் அதானி வருகிறார். துறைமுகங்கள் என்றாலும் அதானி வருகிறார். ஸோ அதானி என்றாலும் மோடி என்றாலும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இவர்கள் பின்னி பிணைந்துள்ளார்கள். அதானி நிறுவனம் தொடர்பாக இப்போது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. அதானி நிறுவனம் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான வளர்ச்சியை அடைந்ததற்கு மோடி அவர்களின் பக்கபலமே காரணம் என்பதை வெளிப்படையாகவே தெரிகிறது. இதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று திரு ராகுல்காந்தி அவர்கள் சொன்னார். பதிலுக்கு திரு மோடி அவர்கள் பதிலளிக்கும் போது வழக்கமாக எப்போ என்ன பண்ணுவாரோ அதுதான் எப்பவும் பண்ணார். ஏன் நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நேருவின் பெயரை தங்கள் பெயருக்கு பின்னால் சேர்த்து கொள்ளாமல் ஃபிரோஸ் காந்தியின் பெயரை, காந்தி என்ற பெயரை ஏன் சேர்த்து கொண்டார்கள்? இது ரொம்ப அவர் உறுத்திட்டு இருந்திருக்கு. இன்றைக்கி இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடானியோட பங்குகள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன, இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம், அதற்கு ஒரு உரிய விசாரணை பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பினால் நீங்கள் ஏன் உங்கள் ஃபேமிலியில் வந்து நேரு பேர் வைக்காமல் காந்தி பேர் வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. காந்தி என்ற பெயர் ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ எப்படி வந்தது? திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஃபிரோஸ் காந்தி என்பவரை மணந்து காதல் திருமணம் புரிந்து அவருக்கு பிறந்த மகன்கள்தான் ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தி மற்றும் சஞ்சய்காந்தி. சஞ்சய்காந்தி விமான விபத்தில் இறந்து விட்டார். ராஜீவ்காந்தி இருந்தார். ராஜீவ்காந்தி திருமணம் செய்து கொள்கிறார். அவரது மனைவி திருமதி சோனியா காந்தி, அவரது பிள்ளைகள் ராகுல் காந்தி என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரியங்கா காந்தியாக இருந்தவருக்கு திருமணம் ஆகிவிட்டதும் அவருடைய கணவர் பெயரை சேர்த்துக்கொண்டு பிரியங்கா ராபர்ட் வதேரா என்று அவர் இன்று அழைக்கப்படுகிறார். இது ஒரு காமனாக உலகம் பூரா நடக்கிறது.
இல்லைங்களா. ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆச்சுன்னா கணவரோட பெயரை பின்னாடி சேர்த்துக்கிறதுன்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இயல்பு. அதானி விவகாரத்தில் ஏங்க ஊழல் நடந்திருக்குன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் ஃபேமிலி பேரில் நேருவை சேர்க்காமல் காந்தியை சேர்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா? இது ஒரு புறம் இருக்கட்டும். பிரதமர் நேற்று மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளிலும் பதிலளித்த பிறகு பிரதமரின் உரையை பார்த்து பிரதமர் எல்லா புகாருக்கும் பதிலளித்து விட்டார் என்று பிஜேபியினர் வந்து பதில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பிரதமர் எந்த கேள்விக்குமே பதிலளிக்கவில்லை என்பதை அந்த விவாதத்தை பார்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். சரி, இது அடுத்த கட்டமாக எங்கே செல்ல போகிறது அப்படின்ட்டு பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பிரதமர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இனிமேல் வந்து இந்த இஷ்யூ இதில் விசாரணை நடத்த ஒன்றுமே இல்லை என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் பிரதமர் என்று மக்களவையில் பதிலளித்தாரோ அன்று மட்டும் அதானியின் பங்குகள் ஒரு நாள் மட்டும் உயரத்தில் ஏறின, ஏறுமுகமாக காணப்பட்டன. பிரதமரோட உரை முடிந்த மறுநாள், அதாவது நேற்றும் பங்குகள் வீழ்ச்சியடைந்தன, இன்றும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கின்றன. நான் எனக்கு தெரிந்த வங்கித்துறையில் பணியாற்றுபவர்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறவங்க, இவங்கள்ட்டெல்லாம் கேட்டப்போ அதானி பாட்டமுக்கு போகிறதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அதானி வந்து இந்தியாவில் மட்டும் தொழில் செய்யவில்லை, அதானியின் முதலீடுகள் உலகம் முழுக்க இருக்கின்றன. உலகம் முழுக்க ஒரு நிறுவனத்துக்கு மதிப்பீடு செய்யும் சான்றிதழ் வழங்கும் நிறுவனங்கள் அத்தனையும் அதானியின் பெயரை பட்டியலிலிருந்து தொடர்ந்து நீக்கி வருகின்றன. இது அதானியோட சர்வதேச பெயரை, கிரெடிபிலிட்டியை, அந்த நம்பகத்தன்மையை குலைக்கும். நம்பகத்தன்மை எப்போது போகிறதோ அப்போது அதானிக்கு கடன் கொடுத்திருந்த நிறுவனங்கள் தங்கள் கடனை திருப்பி கேட்கும். அப்போது அந்த கடனை திருப்பி தருவதற்கு அதானியிடம் நிதி இருக்காது, இப்போதும் இல்லை, புதிதாக நிதி வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்போது இந்த பங்குகள் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது என்று கூறுகிறார்கள். சரி, இப்போ இது பிரதமர் மோடி அவர்களை எப்படி பாதிக்கும் அப்படின்றதான் இதில் நாம் பார்க்க வேண்டிய கேள்வி. அதானி ஒரு பிஸ்னஸ்மேன், பிரதமர் அவர்களை எப்படி பாதிக்கும் என்று பார்க்க வேண்டும். 430வது இடத்தில் இருந்த அதானி உலகத்தின் 3வது பெரிய பணக்காரர் என்ற இடத்திற்கு பிஜேபி பதவியேற்ற பிறகு, திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு எப்படி வளர்ந்தார் என்பதைத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வியாக எழுப்பினார் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலகம் என்று கிடையாது. இன்றைக்கி வந்து நாம் எல்லாருமே ஒரு நாடு இன்னொரு நாடுகளை சார்ந்து தான் இருக்கிறோம். முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பல நாடுகளை இங்கே ஏதாவது ஒரு பெரிய ஒரு 10 பேரை கொலை பண்ணிட்டு எப்படியாவது ஒரு திருட்டு பாஸ்போர்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு வழியிலையோ நீங்கள் போய் வெளிநாடுகளில் சில நாடுகளில் போய் நீங்கள் தஞ்சம் புகுதுனீங்கன்னா உங்களை திருப்பி இந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரவே முடியாது. உதாரணத்துக்கு நம்ம தாவூத் இப்ராஹிமை சொல்லலாம். தாவூத் இப்ராஹிம் மும்பை குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டுள்ளார். அவர் பாம்பே இது பாகிஸ்தான் போன பிறகு அவரை இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் கொண்டு வர முடியல. ஆனால் இந்த 9/11 இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகளிடையே தீவிரவாதம், இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம், இது தொடர்பான ஒப்பந்தங்கள், கூட்டுறவு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன் வந்து இந்த டெரரிசமோடு சேர்த்து மணி லாண்டரிங்கையும் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னா, தீவிரவாத செயலில் ஈடுபடுவதற்கு பெரும் தொகை பணம் தேவைப்படுகிறது. அந்த பணம் இது போல் சட்டவிரோதமான வழிகளில் தான் வருகிறது என்பதால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி மலேசியாவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சு அதில் வந்து ஒரு 50 கோடி ரூபாய் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் தீவிரவாதி என்றால் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த 50 கோடியை உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து மலேசிய நாட்டை ஃப்ரீஸ் பண்ண வைக்க முடியும், அந்த பணத்தை எடுக்க முடியாமல் செய்ய வைக்க முடியும். இது மாதிரி உலகின் பல நாடுகளுக்கு, பெரும்பாலான நாடுகளுக்குள் இடையே ஒப்பந்தம் இருக்கிறது. 2018 ஒரு உலக நாடுகளின் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளிடம் கோரிக்கை வைத்தார். என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, இந்த பாருங்கள், நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேருந்து நீரவ் மோடி, விஜய் மல்லையா போன்றவர்கள்லாம் தப்பிச்சு ஓடிருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு பல்வேறு நாடுகளில் சென்று தஞ்சமடைகிறார்கள். எந்த நாட்டில் ஒரு நாட்டில் நிதி மோசடி செய்துவிட்டு எந்த நாட்டில் தஞ்சமடைந்தாலும் நாம் இந்த நாடுகளாகிய நாம் பரஸ்பர ஒப்பந்தங்களின் மூலம் இதுபோல் தப்பி ஓடுபவர்களை பிடித்து கொடுக்கும் வகையில் ஒரு ஒத்துழைப்பில் நாம் ஈடுபட வேண்டும்ன்றதை பிரதமர் 2018 பேசினார். இன்னொன்று, பிரதமர் அவர்கள் ஒரு குளோபல் லீடர் ஆக வேண்டும் என்பதற்காக தான் G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கிறது. G20 அந்த அமைப்பு தொடர்பான நிகழ்வுகள் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளின் தலைவர்கள் இந்த ஒரு ஆண்டில் தொடர்ந்து இந்தியாவுக்கு பலர் வர இருக்கிறார்கள். ஜி டுவெண்ட்டி நாடுகளின் குழுமத்தின் தலைவராக இந்தியா பொறுப்பேற்ற பிறகு, குறிப்பாக அந்த நாடு அதோட ஹோஸ்ட் கண்ட்ரியாக இந்தியா ஆன பிறகு, அந்த நாட்டில் நடைபெறும் ஒரு ஊழலை பிரதமர் அவர்கள் விசாரணைக்கு உத்தரவிடாமல் மழுப்புகிறார். அந்த ஊழல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் பேசியவற்றை பாராளுமன்றத்தின் மன்றங்களின் அவை குறிப்பிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் நீக்குகிறார் என்பதை உலக நாடுகள் எப்படி பார்க்கின்றதை நம்ம பார்க்கணும்ல.
திரு மோடி அவர்களை விஸ்வகுரு என்று இவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபின்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விஸ்வகுரு எப்படி பிஹேவ் பண்ணணும், தனது நாட்டில் ஊழல் எங்கே நடந்தாலும் நான் யார் என்று யாரையும் பார்க்காமல் யாரையும் விட்டு வைக்காமல் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறது தான் விஸ்வகுருவுக்கான தகுதி. இப்படிப்பட்ட ஒரு தலைவரைத்தான் உலக நாடுகளும் விரும்பும். ஏன்னா நீங்கள் G20 நீங்கள் பிரசிடென்ஷிப் ஏற்றிருக்கீங்க, உலக நாடுகள்லாம் பார்க்கும்போது G20 தலைமை பொறுப்பேற்க இந்தியா தகுதியான நாடு. அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்த உடனே அதன் பிரதமர் திரு மோடி அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை உன்னிப்பாக உற்று கவனித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு குளோபலைஸ்டு வில்லேஜ்னு சொன்னேன், இந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு சார்ந்து வாழ்வது என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அப்படி இருக்கையில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல், இன்னொன்று ஏன்னா இது இந்தியாவுக்குள்ளே இந்தியா மட்டும் சம்மந்தப்பட்ட ஊழலாக இதை பார்க்க முடியாது. அடானி என்டர்பிரைசஸ் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்குது. உலகில் பல உலக வங்கிகள், உலக வங்கிகள்னா நான் சிட்டி பேங்க், இது மாதிரி பல ஏஜென்சிஸ்கிட்ட இவர்களின் பத்திரங்களை வைத்து கடன் பெற்றிருக்கிறார்கள். ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சிட்டி பேங்க் அமெரிக்காவை சேர்ந்த பேங்க் இல்லைங்களா, இந்தியாவை சேர்ந்த அடானி நிறுவனம் சிட்டி பேங்க்குக்கிட்ட 1,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த அடானி திவால் ஆகிட்டு இந்த 1,000 கோடி கட்ட முடியலன்னா நஷ்டம் அமெரிக்காவில் உள்ள சிட்டி பேங்க்கு தானே. அப்போ அமெரிக்கா எப்படி அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், அவங்க நாட்டை சேர்ந்த ஒரு வங்கியில் வந்து 1,000 கோடி ரூபாய் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் கடன் வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டால் அந்த வங்கியோட நலன் பாதிக்கப்படும் போது அமெரிக்கா எப்படி அமைதியாக இருக்கும். இதனால் தான் நாம் எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய சூழலுக்கு வந்துவிட்டோம் என்கிறேன். ஸோ இது ஒரு புறம் திரு மோடி அவர்களுக்கு பெரிய சிக்கலை வருங்காலத்தில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது சிக்கலாக அரசியல் நோக்கர்கள் சொல்வது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஒரு பொது தேர்தலை சந்திக்கிறதுக்கு பணம் எவ்வளோ முக்கியம் ஒரு அரசியல் கட்சிக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்தல் பத்திரங்கள் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி பிஜேபி வந்து இருப்பதிலேயே அதிகமான நிதியை பிஜேபி தான் இன்று வைத்திருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ட் மோடி அவர்களின் ஆசை பெற்ற ஒரே நிறுவனம் அடானி நிறுவனம் தான் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா டாடா காலங்காலமாக கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டு வரக்கூடிய பிர்லா குழுமமோ டாடா குழுமமோ இல்லை கடந்த 50 ஆண்டுகளாக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைந்த அம்பானி குழுமமோ அடானி அடைந்த வளர்ச்சியின் அளவுக்கு அடையவில்லை என்பதை நாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த அடானி குழுமம் தான் பிஜேபியின் தேர்தல் செலவுகளுக்கு பெரும் தொகையை இத்தனை ஆண்டுகளாக செலவிட்டு கொண்டிருந்தது. ஒரு நாடு முழுக்க நடைபெற உள்ள மக்களவை தேர்தலுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலையில் நான் ஒரு பேங்கர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இது என்ன சார் இது எப்படி போகும் அடானி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சொன்னது, 2024 பிஜேபி செலவு பண்ண வச்சிருந்த பணம் தான் அடானியோட பணம், அது பூரா போச்சு அப்படின்னார். ஸோ இப்போ அடானி பிஜேபியின் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நிலையில் அது இல்லை. உலகின் 3வது பணக்காரராக இருந்தவர் கிட்டத்தட்ட 40 இடத்துக்கு கீழே விழுந்துட்டார். ஸோ இன்னொன்று, பெரிய ஃபண்டெல்லாம் இன்றைக்கி எடுத்து கொடுக்குற நிலைமையில் அடானி இல்லை ஆச்சுங்களா. இப்போ பிஜேபி வேறு ஏதாவது ஒரு குழுமத்தை அணுக வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அணுகுவாங்க, டாடாக்களை அணுகுவார்கள். ரிலையன்ஸையோ டாடாவையோ இவர்கள் அணுகும்போது அந்த டாடா நிறுவனம், 10 வருஷமாக நீங்கள் எங்களை கண்டுக்கவே இல்லை, நான் தான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருந்தேன், 10 வருஷமாக நீங்கள் எங்களை கண்டுக்கல, அடானியை வளர்த்து விட்டீங்க, நாங்கள் இந்த வாட்டி காங்கிரஸுக்கு உதவி செய்ய போகிறோம் என்ற முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த டாடா பிர்லா இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 150-200 ஆண்டுகளாகவே பெரு இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் பார்வையிலிருந்து பார்த்தால் திடீரென்று எங்கிருந்தோ முளைத்த அடானி இவர்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டு மிகப்பெரிய நம்பர் 1 இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இது ஓப்பாகவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள், இயல்பாகவே அவர்களுக்கு கோபம் இருக்கும். ஸோ மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கி அடானி போல் நாளை வேறு ஒருவரை உருவாக்கி நமது லாபங்கள் நமது நலன்கள் பாதிக்கப்படும் என்று அவர்கள் நினைத்தால் இதற்கு பதிலாக வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வரட்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஸ்லோவாயிட்டிருக்கு. இன்று காலையில் ஒரு மக்களவை எம்பிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தபோது அவர் தெரிவித்தது, டெல்லியில் பிஜேபி எம்பிஸ் என்ன சார் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு அவர்கிட்ட கேட்டப்போ, தனிப்பட்ட முறையில் அவர்கள் பேசும்போது முதல் முறையாக மோடி மீது நேரடியாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாச்சு பிஜேபி திரு மோடி அவர்கள் பிரதமராகி, பிரதமர் பேசும்போது அவையிலே கூச்சல் குழப்பமே எப்போதுமே இருக்காது. ஏன்னா அவர் பிரதமர்ன்றதுனால அவர் எஞ்சி பேசினாலே யாரும் ஒன்றும் சத்தம் போடுறது, ஒன்றும் வெளிநாடு பண்ணுவாங்க இல்லை அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நேற்று பிரதமர் பேசி முடிக்கும் வரை மாநிலங்களவையில் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன, மோடி அடானி பாய் பாய் அப்படின்ட்டு. அதாவது மோடியும் அடானியும் கூட்டாளிகள், நாட்டை விற்று தின்கிறார்கள் என்ற கோஷங்களை
எதிர்க்கட்சி எம்பிக்கள் பிரதமர் அவர்களின் உரை முடியும் வரை எழுப்பி கொண்டிருந்தனர். இது முதல் முறை என்று அந்த எம்பியனிடம் கூறினார். இதை மோடி விரும்பவில்லை, அவரும் இதை எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா 9 வருஷம் ஆகுது, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது இந்த டென்யூரு. 9 வருஷத்தில் ஒரு முறை கூட மோடி அவர்களுக்கு எதிராக அவையில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டதில்லை. இது ஒரு வித்தியாசமான ட்ரெண்டு. பிஜேபி எம்பியே என்கிட்ட அதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களவை எம்பி தெரிவித்தார். பட் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது மக்களவை தேர்தலுக்கு. அதுக்குள்ளே இந்த சிச்சுவேஷன் எப்படி டெவலப் ஆகுது அண்ட் அடானி இஷ்யூ என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த கிரைசிஸ் வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அடானி பங்குகளின் வீழ்ச்சியை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இது தரமட்டத்தை தட்டிட்டு தான் இந்த அடானி பங்குகள் நிற்கும். ஏன்னா இப்போ இந்த பங்குகள் விலை கீழே விழாமல் நிறுத்தணுன்னா என்ன பண்ணணும், யாராவது வாங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. யார் வாங்குவா இந்த பங்கு திருப்பி மேலே போகணும்னு நினைக்கிறவன் அல்லது நம்புறவன் தான் வாங்குவான். அடானிக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே யார் போய் இதில் பெருந்தொகையை முதலீடு செய்வார்கள்? மாறாக அடானியே பெரும் தொகையை முதலீடு செய்யலாம் இல்லையா. அடானி இது மாதிரி ஏற்கனவே முதலீடு செய்து தான் பங்குகளின் விலையை ஏற்றி வைத்திருக்கிறார். அடானியிடம் முதலீடு செய்வதற்கு பணம் ஏது? ஏற்கனவே அடானிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த லோனு மற்றும் எல்ஐசி செய்த முதலீடுகள் எல்லாம் இப்போது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டன. இப்போ நார்மல் சுச்சுவேஷனாக இருந்து அடானிக்கு ஒரு சின்ன கேஷு கஷ்டம் வந்துச்சுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உதவி செய்யும், எல்ஐசி முதலீடு செய்யும். இன்றைக்கி விஷயம் இவ்வளோ பெருசானவனே மீண்டும் இந்த நிறுவனங்கள் உதவி செய்ய முடியுமா? ஸோ பப்ளிக் செக்டர் நிறுவனங்களிடமிருந்து அடானிக்கு முதலீடு வராது. வேறு அவர் வச்சிருந்த கருப்பு பணத்தை எடுத்து முதலீடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தெல்லாம் எடுத்து பங்குச்சந்தையில் இஷ்டத்துக்கு முதலீடு செய்ய முடியாது. ரெண்டாச்சுங்களா, வேறு யார் வாங்குவாங்க? பெரிய அளவில் பங்குகளை வாங்கி பங்குகளின் விலையை ஏற்றம் பெற செய்யும் அளவுக்கு யாராவது லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்ய வேண்டும். ஏற்கனவே பன்னாட்டு வங்கிகள் அடானியின் பங்குகளை நிராகரிக்க தொடங்கிவிட்டனன்னு சொன்னேன். இப்போது எந்த நிறுவனம் வந்து இதில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அடானியே அவர் பணத்தை போட்டால் தான் உண்டு, அடானிக்கிட்ட பணம் இல்லை. ஸோ இந்த பங்குகளின் வீழ்ச்சியை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது தான் வணிகம் தெரிந்தவர்களின் கருத்தாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு டெவலப்பிங் கிரைசிஸ், அன்ஃபோல்டிங் கிரைசிஸ். இது எந்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது, எப்போது முடியும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாமளும் இதை மானிட்டர் பண்ணிகிட்ருப்போம். இது தொடர்பான டெவலப்மெண்ட்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நன்றி நேயர்களே.